குஷ்புக்கு தெரியாது. ஏன்னா வந்தேரி போல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாவது குறிப்பா நான் தமிழச்சின்றாங்க. குஷ்புனால போய் பேசுறதுதான் போல, பாஜகவனால போய் பேசுதுன்ற மாதிரி பாஜக இருக்கிறதுனால குஷ்பும் அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அதாவது சிரிப்புக்குரியதா, அதாவது நகைப்புக்குரியதா இருக்கு குஷ்புடைய பேட்டி. அதிமுக இருந்து ஒரு அமைச்சர் போய் ஒரு எம்பி போயிட்டு பாஜக சேர்ந்தாங்க, அவங்க பேர் கூட நல்ல சசிகலா புஷ்பா. ஒரு மேடையில அவங்களை என்ன மாதிரி ஒரு பாலியல் சீண்டல்கள் நடந்தது நம்ம எல்லாம் கண் முன்னால வெட்ட வெளிச்சமா பார்த்தோம். இந்த மாதிரி செயல்களை ஒரு அசிங்கங்களை பாஜக பாஜக நடக்குது, அங்க இருந்துனே வந்து மல்லாக்கா படுத்துன்னு குஷ்பு அவர்கள் எச்ச துப்பிட்டு திரும்பி அவங்க மேலதான் விழுன்னு தெரியாம பேசுறாங்க. திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், சேரி லாங்குவேஜில் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பூர்வக்குடிகளாக இருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஆகிய மக்களை வந்து ஒரு இழிவு சொல்லாக அதை வந்து பதிவிட்டிருக்காங்க. நாங்கள் சேரி லாங்குவேஜ் சேரி என்ற வார்த்தையை வந்து நல்லதாக கெட்டதான் நாங்கள் வந்து இந்த போராட்டம் நடத்தலை. அவங்க உபயோகப்படுத்திய இடம்தான் வந்து தவறானது தான் நான் அவங்களுக்கு புரிய வைக்க நினைக்கிறேன். அவங்க மீண்டும் மீண்டும் வந்து நான் அது தவறான வார்த்தை இல்லை, அது வேலைச்சேரி செம்மஞ்சேரின்னு சொல்லிட்டு முட்டு கொடுத்து தான் செய்த தவறை அதாவது மறுக்கிற வகையில் அது செஞ்சது தப்பு தான் அவங்களுக்கு புரியுது. ஆனால் அதை வந்து ஒத்துக்கிறதுக்கு மனம் இல்லாத பாஜகவுடைய எப்போவுமே அதனுடைய செயல் தான், அதனுடைய போக்கில் தான் இன்னைக்கு திருமதி குஷ்பு அவர்களும் தொடர்ந்து அந்த செயலுக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன் வருந்த மாட்டேன் என்று மேலும் இந்த மக்களை வந்து வருத்தப்பட வச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க ஆயிரவலுக்கு பகுதியில் வந்து காங்கிரஸ் கட்சி இது பாஜக சார்பாக அதிமுக கூட்டணியில் வந்து நின்று ஒரு தேர்தலில் வந்து நிற்கும் போது அந்த மக்கள் இடத்துல அவங்க சொன்ன அதே பகுதி மக்கள் இடத்துல வந்து அவங்க வாக்குக்காக வந்து காலில் விழுந்தது, அவங்கள கட்டி பிடிச்சி ட்ராமா பண்ணதெல்லாம் வந்து இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. ஸோ எப்போவுமே பாஜகவில் பாஜகக்கு மட்டும் இல்லை, அதை சார்ந்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா தலித் மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் எதிரானவர்கள் என்ற எண்ணத்தை தான் இன்றைக்கி குஷ்பு வந்து வார்த்தையில் விஷம் போல கக்கியிருக்காங்கன்றதான் உண்மை. அந்த வார்த்தையை திரும்ப பெறவும் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க சொல்லியும் தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சித்துறையின் சார்பாக எனது தலைமையில் போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இன்று அவருடைய வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை என்னுடைய சகோதரர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி செஞ்சுருந்தோம். அந்த போராட்டத்தை தொடர்ந்து மீண்டும் வந்து அவங்க வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க, நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அதாவது நான் வந்து குஷ்பு அவர்களுக்கு சொல்கிறேன், குஷ்பு அவர்கள் வந்து சிறந்த கதாநாயகியாக தான் நாங்கள்லாம் பார்த்துருந்தோம், ஆனால் இப்போ நகைச்சுவை நடிகையாக மாறிட்டுருக்காங்க. அதாவது தான் சார்ந்த கட்சி வந்து எந்த வலுவாக இருக்குதுன்றத முதல்ல கட்சி குஷ்பு வந்து சுய பரிசோதனை செய்யணும். அதிமுக கூட்டணியில் நின்று திரு முன்னாள் மாநில தலைவராக இருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த எல்முருகனாக இருக்கட்டும், இப்போது மாநில தலைவராக இருக்க அன்பு சகோதரர் அண்ணாமலையாக இருக்கட்டும்,
பாஜகவில் பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இருந்து டெபாசிட் கூட வாங்க முடியாத தலைவர்கள் தான் இவங்க. இவங்க வந்து தனியாக நிற்கிறத பற்றி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குது? காங்கிரஸ் கட்சி வந்து இவங்கள பார்த்துட்டு தான் விளம்பரம் தேடி கொள்ளுதுன்றாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலான கட்சி, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த கட்சி. இவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில் தஞ்சம் அடையிறதுக்கும் தன் உயிரை காப்பாற்றிக்கும் போது காங்கிரஸ் கட்சியில் வந்து சேர்ந்து தன்னை காப்பாற்றிக்கும் போது அப்போ தெரியலையா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு பலவீனமான கட்சின்ட்டு. அப்போ காங்கிரஸ் கட்சி பாதுகாப்பு தேவைன்னு வரும்போது இவங்க இவங்க மனசாட்சி அப்போ இதெல்லாம் நினச்சி பார்க்கலையா என்ற கேள்வியெல்லாம் குஷ்புக்கு வைக்கிறோம். இந்த போராட்டத்தோடு நாங்கள் வந்து விடமாட்டோம். திருமதி குஷ்பு அவர்கள் தான் செய்த தவறுக்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவித்தே ஆக வேண்டும். அவர் தெரிவிக்காத பட்சத்தில் தொடர்ந்து பலவிதமான போராட்டங்களை தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறை முன்வைக்கும். தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீது பல்வேறு இடத்துல இருந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு, ஆனால் இவங்க எதுக்குமே போய் போராடல. நாங்குநீர் சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க, வேங்கவேல் சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க, அங்கெல்லாம் இவங்க போய் போராடல. இங்க வந்து ஒரு பப்ளிசிக்காக தான் போராடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், அதாவது மணிப்பூரில் பெண்கள் வந்து அம்மனமாக்கி அசிங்கப்படுத்தி அவங்கள பாலியல் தொந்தரவு கொடுத்த போது எப்படி வந்து கண் தெரியாத குருடராகவும் வாய் பேசாத ஊமையாக இருந்தார்களோ, அதே போன்று டிவி நியூஸு இதெல்லாம் பார்க்க சொல்லுங்கள், நியூஸ் பேப்பரை படிக்க சொல்லுங்கள், டிவியை பார்க்க சொல்லுங்கள். விளம்பரத்துக்காக வந்து குஷ்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற சர்ச்சைகளை பேசி தான் இருக்கிற நானோ ரவுடி நானோ ரவுடின்ற காமிச்சிக்கிறது தான் குஷ்புடைய வேலை. இதுக்கு முன்னாடியும் பல விஷயங்களை குஷ்பு செஞ்சுருக்காங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறை சார்பாக நான் என்னை பற்றியே சொல்கிறேன், நான் வந்து இன்றைக்கி அவங்க குஷ்புக்கு எதிராக போராடுறேன்னா எனக்கு தகுதி இருக்குது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் எங்கே ஒரு அட்ராசிட்டி அதாவது வன்கொடுமைகள் எங்கே நடைபெற்றாலும், திருநெல்வேலியில் அன்பு தம்பி அந்த சின்னதுரை பாதிக்கப்பட்ட போது முதலாளாக நான் தான் போய் அவங்கள பார்த்தேன். காங்கிரஸ் சார்பாக அவங்களுக்கு ஒரு 50,000 நிதி உதவி கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எஸ்பி எல்லாம் சந்தித்து அவங்க யார் அவங்கள தாக்குனாங்களோ அவங்க மேலே வழக்கு பதிவு வச்சோம். அதுக்கப்புறம் இந்த அரசுக்கு அரசு அமைச்சர்கிட்ட சமூக சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த மாணவனுக்கும் அவனுக்கு பாதிக்கப்பட்ட சகோதரிக்கும் மருத்துவ உதவிக்காக அதாவது நரம்புகள்லாம் பிரச்சனை இருந்தது. இங்கேருந்து சென்னையிலேருந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து சிறப்பு நரம்பியல் நிபுணர்கள் அங்கே அமைச்சு அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் செஞ்சு அவங்களுக்கு முழு உதவியும் அங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் சசித்துறை அங்கே கூட இருந்தது அவங்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் கரூரில் வந்து ஒரு அருந்ததியர் மாணவன் தாக்கப்படும் போதும் முதலாளாக அங்கே சென்று அவங்களுக்கு சட்ட உதவிகளும் நிதி உதவியும் கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூரில் வந்து பட்டியலின சமூக விடுதிகள் வந்து உணவு சரியாக வாங்காமல் அந்த மாணவர்கள் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை சார்பாக முதலாளாக சென்று அவர்கள் மேலே புகார் கொடுத்து அந்த ஆணையம் வந்து நடவடிக்கை எடுத்து அவர் சஸ்பெண்ட் செய்ய வச்சோம். இதை போன்ற 50-க்கும் மேற்பட்ட விஷயங்களை என்னால் அடுக்கு அடுக்காக சொல்ல முடியும். ஆனால் தேசிய மகளிர் ஆணையத்தில் பொறுப்பில் வகிக்கிற திருமதி குஷ்பு அவர்கள் இந்த ஆணையத்துக்கு அதாவது அந்த ஆணைய உறுப்பினராகவாவது இருந்து அதற்குண்டான வேலையாக ஏதாவது செஞ்சாங்களான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தன்னுடைய சொந்த கட்சியில் பாதிக்கப்படுற மகளிருக்காக கூட குரல் கொடுக்கல. திருச்சியில் இருக்கிற சூர்யான்றவர் வந்து தன் சொந்த கட்சியில் இருக்கிற ஒரு சகோதரியை எவ்வளவு கேவலமாக பேசியிருந்தார், அப்போ எங்கே போயிருந்தாங்க இந்த குஷ்பு? அந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் குஷ்பு வாய் திறக்காத த்ரிஷாவுக்கு மட்டும் வாய் திறந்து அதுவும் த்ரிஷாக்காக வாய் த்ரிஷாவை தவறாக பேசிய மன்சூர் அலிகானே மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஒரு சமூக மக்களை ஒரு இன மக்களை ஒரு இன மொழியை வச்சு ஒரு அடையாளப்படுத்தி அவங்களை சிறுமைப்படுத்தி அவங்களை கேவலப்படுத்தி அவங்களை அடையாளம் காமிக்கணுன்ற எண்ணத்தை வந்து திருத்தி கொள்ளாமல் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சவால் விடுற குஷ்புவை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மண்டி இட விட்டு மண்டி போட்டு இந்த மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டிய காலம் மிக விரைவில். ஏன்னா இன்றைக்கி திரு ரஞ்சன்குமார் போராட்டம் பண்ணுறாரு, காங்கிரஸ் போராட்டம் பண்ணுது அப்படின்றத வேணால் கடந்து வரலாம். ஆனால் வருகின்ற தேர்தலில் பாஜக தலைமையில் எந்த கூட்டணியில் இருந்தாலும் பாஜக வேட்பாளராக குஷ்பு இல்லை வேற யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் இந்த மக்கள் இடத்துல வாக்கு கேட்கும் போது இதற்குண்டான பதிலை சொல்லியாகணும், இதுக்குண்டான வருத்தத்தில் மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பாக மக்களே கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. இந்த போராட்டத்தில் வெறும் 20 பேர் தான் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காங்கிரஸ்ல 20 பேருக்கு மேலே இருக்காங்களா? வந்து உண்மையை திமுக நம்பியோ இல்லை அதிமுக நம்பியோ தான் தேர்தல் காலத்தில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குஷ்பு அவர்கள் வந்து அவங்க கட்சியை நினச்சின்னு பதில் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே உங்களுக்கு நான் இப்போ இங்கே சொல்கிறேன், இங்கே அரெஸ்ட் ஆகிருக்கிறதே 300 பேருக்கு மேலே இங்கே அரெஸ்ட் ஆகிருக்கும். போராட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர்கிட்ட போராட்டத்தில் கலந்துக்கினாங்க. குஷ்புக்கு அதான் சொன்ன மாலைக்கண் நோயில் இருக்காங்களா இல்லை வந்து மஞ்சக்காமலை காமாலையில் அவங்க கண்ணு பூத்துருக்கான்னு தெரியல. அதனால் குஷ்புவை வந்து ஒரு முடிஞ்சால் நியூஸ் பார்க்க சொல்லுங்கள், இல்லைனா ஒரு கண் மருத்துவரை போய் கண் பரிசோதனை செஞ்சுக்க சொல்லுங்கள். எவ்வளோ பேர் இன்றைக்கி காங்கிரஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க கூட்டம் கூட்டினாங்கன்றத முதல்ல தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம்
பிரஸ்ஸை மீட் பண்ண சொல்லுங்க. ஏதோ வந்து வந்தவன் போக்கில் வந்து இந்த மாதிரி பேசிட்டு உளறிட்டு இருக்க வேணான்றதான் என்னுடைய பதில். குஷ்பு அவர்கள் அவர் இன்னொரு கேள்வியும் எழுப்புறாங்க. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து திரௌபதி முர்மு அவர் வந்து ராஷ்டிர பத்தினின்னு சொன்னாங்க, அதை எதிர்த்து இவங்க யாருமே குரல் கொடுக்கல அப்படின்னு ஒரு பிரச்சனை. அதாவது ஒரு பாராளுமன்றம் கட்டப்பட்டு அதை திறக்கிறதுக்கு அந்த அந்த நம்ம ஜனாதிபதி அவர்களை உள்ளே வந்து இன்விடேஷன்லேயும் பேர் போடல, அவங்கள அழைக்கல. இன்றைக்கி ராமர் கோயில் கட்டுவேன்னு சொல்லிட்டு ஒட்டுமக்கள இந்துக்களுடைய ஓட்டை வந்து அறுவடை பண்ண நினைக்கிற பாஜகவும் இந்த குஷ்புவும் சரி, அந்த கோயிலுக்குள்ளே திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை அனுமதிக்கல, இருக்கிற முர்மு அவர்களை, இவங்க அதெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு எங்கன்னா தகுதி இருக்கா? அதுவும் குறிப்பாக பாஜகவிற்கு. காங்கிரஸ் கட்சி தலித் மக்களுக்கு செய்தது ஏராளம் ஏராளம். அவங்க சொன்ன மாதிரி இன்றைக்கி அகில இந்திய தலைவராக இருக்கிற ஒரு திரு மல்லிகார்ஜுன கார்கே யார் அவர்கள், இந்தியா அரசியல், அதாவது இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்து நேருடைய அமைச்சரவையில் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சட்டம் இயற்றினாங்க. அந்த 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 வாய்ப்பு எந்த அரசால் வந்து வழங்கப்பட்டது? இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் திரு கக்கன் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க, திரு பரமேஸ்வரன் அவர்கள் 50 இன்னைக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இது இந்த நிலையில் இவ்வளோ வந்து, அதாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்னைக்கு பட்டியலின மக்கள்லாம் எவ்வளோ நீதிபதிகளாகியிருக்காங்க, வழக்கறிஞர்களாகியிருக்காங்க, டாக்டர்களாகியிருக்காங்க, ஏன் வந்து கவர்னர்களாகியிருக்காங்க, எத்தனையோ பெரிய பெரும் பதவியில் இருக்கும் போது இன்னைக்கு இந்த மக்களை இவ்வளோ இழிவுபடுத்துறாங்கன்னா 50 ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் எவ்வளோ பின்தங்கி எவ்வளோ வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்டிருக்கும். அது போன்ற சமயத்தில் கோவில்களுக்கு அனுமதிக்க முடியாத இருந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர் அமைச்சரவையில் திரு பரமேஸ்வரன் அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவருக்கு அறநிலைத்துறை அமைச்சராக கொடுத்து அவருக்கு பரிவட்டம் கட்ட வச்சு இந்த சமூகத்துக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே அதிகாரத்தையும் அடையாளம் கொடுத்தது தான் காங்கிரஸ் கட்சி. இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு பல வரலாறுகள் உண்டு. இதெல்லாம் குஷ்புக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய வரலாறு அவங்க வந்து வந்தேறி போல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ரெண்டாவது குறிப்பாக நான் தமிழச்சின்றாங்க. குஷ்புனால பொய் பேசுறதுதான் போல, பாஜகவனால பொய் பேசுதுன்ற மாதிரி பாஜகவில் இருக்கிறதுனால குஷ்புவும் அதே நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா, அதாவது சிரிப்புக்குரியதாக, அதாவது நகைப்புக்குரியதாக இருக்குது குஷ்புவுடைய பேட்டி. மீண்டும் சொல்கிறேன் அன்பு சகோதரி, நிறைய வந்து செய்திகள்லாம் தெரிஞ்சுட்டு படிச்சுட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். இது சினிமா இல்லை டைலாக் பேசுறதுக்கு, இது சமூகம் சார்ந்த பிரச்சனைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சினிமாவில் வேணால் அவங்க எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் சமூக பணியாற்றும் போது, அதுவும் தேசிய மகளிர் ஆணையத்தில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிற பொறுப்பில் இருக்கிற போது ரொம்ப கண்ணுங்கருத்தமான தன் வார்த்தைகளையும் தன்னுடைய செயல்களையும் செய்யணுன்றது குஷ்பு அவர்கள் போன்றவர்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதற்குண்டான பாடத்தை நாங்கள் கற்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன்னா வந்து காங்கிரஸ் வந்து எலெக்ஷன் முன்ன டைமில் தான் உங்களுக்கு வந்து மேலே சார் நான் வந்து தாக்கல் நடத்தினேன் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டியை அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது அவங்க திரும்பி திரும்பி பாஜகவில் நடக்கிறத இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. திருமதி ரகுராம் காயத்ரி ரகுராம் வந்து என்ன புகார் கொடுத்து அந்த கட்சியிலேருந்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து ஒரு அமைச்சர் போய் ஒரு எம்பி போயிட்டு பாஜகவில் சேர்ந்தாங்க. அவங்க பேர் கூட நல்ல பேர் சசிகலா புஷ்பா. ஒரு மேடையில் அவங்கள என்ன மாதிரி ஒரு பாலியல் சீண்டல்கள் நடந்தது நம்ம எல்லாம் கண் முன்னால் வெட்ட வெளிச்சமாக பார்த்தோம். இந்த மாதிரி செயல்களை ஒரு அசிங்கங்களை பாஜகவில் இருந்துன்னு பாஜகவில் நடக்குது. அங்கே இருந்துனே வந்து மல்லாக்காப்படுத்துன்னு குஷ்பு அவர்கள் எச்சத்துப்படுத்து திரும்பி அவங்க மேலே தான் விழுன்னு தெரியாமல் பேசுகிறாங்க. திரு அன்பு சகோதரி குஷ்பு அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அதாவது அவங்க கட்சியில் இருக்கிறத நாங்கள் கேட்கல, அவங்க கட்சியில் நடக்கிறத எங்கள் கட்சியில் நடக்கிறன்ற மாதிரி சொன்னாலும் மக்கள் விழிப்போடு இருக்காங்க. தக்க பாடத்தை குஷ்பு அவர்களுக்கு கண்டிப்பாக புகட்டும். இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தேசிய தோழர்கள் எல்லாம் வந்து ரொம்ப பெரும் லெவலில் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு எஸ்சித்துறை சார்பாக நடந்தாலும் இங்கே இருக்கிற முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் இதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவங்க மேலே வந்து சினிமா துறையில் இருக்கிற பிரபலத்தை வச்சு தான் அவங்க அரசியலில் இருக்காங்க. அந்த சினிமா துறையில் திரு நாசர், அதாவது நடிகர் சங்க தலைவர், அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களை சந்தித்து அவங்க மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்படியும் ஒரு புகார் வந்து தர உள்ளோம். நாளைக்கோ நாளை மறுநாளோ கொடுக்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு குறிப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சித்துறையின் சார்பாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்திலையும் எஸ்சித்துறையினர் வந்து, அதாவது அங்கே எஸ்பி அலுவலகத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் திருமதி குஷ்பு அவர்கள் மேலே வழக்கு போடுறதுக்கும் அந்த புகார்களை நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்க உள்ளோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ்சி
ஆணையம் இருக்கு. அந்த அந்த ஆணையத்திலையும் அவங்க மேலே வந்து சமூகம் சார்ந்த வந்து அவங்க மேலே வழக்கு பதிவிறதுக்கும் அவங்களையும் சந்திச்சு நேரடியாக வந்து புகார் மனுவும் கொடுக்கறதா இருக்கிறோம். நீங்க நடிகர் சங்கத்தில் வந்து புகார் அளிக்கிறதா சொல்லியிருந்தீங்க, அது குறித்து அவங்க பதில் சொல்றப்போ அவர் எதுக்காக நடிகர் சங்கத்தில் போய் கொடுக்கணும், அவர் தெரியாம இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. அதாவது இப்போ அவங்க ஒரு அதாவது இன்னைக்கு வேணா அவங்க பாஜகவா இருக்கலாம், அவங்களுடைய அவங்க எதை வச்சு இன்னைக்கு இந்த இவ்வளவு பிரபலம் ஆயிருக்காங்க, அந்த நடிகர் சங்கம் தானே. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் நடந்த த்ரிஷாக்காக தானே இன்னைக்கு குஷ்பு பேசியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ பட்டியலின சமூக மக்கள் பெண்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்பெல்லாம் எங்க போயிருக்காங்க? இன்னைக்கு வந்து ஒரு சினிமா துறையில் இருக்கிறவங்க தான். இன்னொரு விஷயம் சொல்றேன், திருமதி குஷ்பு அவர்கள் மன்சூர் அலிகான கண்டிச்சிருக்காங்க, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதற்கு முன்னாடி வந்து ஒரு அந்த ஜெயிலர் படத்தில் ரஜினிகாந்த் வந்து தமன்னா கூட எனக்கு க்ளோஸாக வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளி மேடையில் சொல்கிறாங்க. அப்போ எங்கே போயிருந்தாங்க இந்த குஷ்பு? இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், விஜய் சேதுபதி உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பட விழாவில் ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக எல்லாத்துக்கும் வந்தது. அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு டேட்டிங் போகணுன்னா உங்களுக்கு யாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கன்னு கேட்குறாங்க. அவர் சிரிச்சுட்டே அப்படியே நயன்தாரான்றாங்க. அந்த அம்மா நயன்தாராவும் புன்னகைத்து வராங்க, பா என்ன அழுகுனாங்க. அப்போது அதாவது ஒரு டேட்டிங்கிறது என்ன, அப்போல்லாம் எங்கே போயிருந்தாங்க இந்த குஷ்பு? சினிமா துறையில் பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு அவங்க வந்து அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் எடுத்துக்கூடாது. ஏன்னா சினிமா துறை எப்போவுமே வந்து பெண்களை வந்து ஒரு ஒரு பாலியல் சீண்டல் மாதிரியோ இல்லை பாலியலுக்கு உட்பட்டான ஆளுங்கள் மாதிரி தான் பல விதத்தில் அவங்க பிரதிபலிச்சிருக்காங்க. இது நான் சொல்லலை, இது யதார்த்தமான உண்மை. கடந்த 60 ஆண்டுகளாக சினிமா துறை எடுத்துக்கினீங்கன்னா அந்த மாதிரி சீன்கள்லாம் சினிமா துறையில் தான் வந்தது. அதனால் அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும், இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டியும். பொதுமக்கள் இனி இளைஞர்கள் வந்து சினிமாவை பார்த்து ஒரு நல்ல விஷயங்களை எடுத்துக்கிற மாதிரி சினிமா துறை இருக்கணும். திருமதி குஷ்பு அவர்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் எஸ்சி துறையின் சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கிறோம், அவங்க வந்து இந்த அவங்க பேசிய பதிவுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்காவிட்டால் பல விதங்களான எதிர்ப்புகளை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர்கள் சந்திக்க நேரிடும் என்ற சவாலை அவர்கள் இடத்தில் வைக்கிறோம்.